நீ அதாவது ப்ராப்ளம் என்னன்னா, நேதாஜிக்கு இவங்க வாரிசு கிடையாது, இந்திய விடுதலை போராட்டத்தின் வாரிசுகள் இவங்க கிடையாது. இந்த ஆண்டை நீங்க கொண்டாடணும்னா என்னது, சுதந்திர போராட்டத்தின் 75 சுதந்திரம் அடைந்ததனுடைய 75வது ஆண்டு என்று கொண்டாடணும். நீங்க மற்றதை கொண்டாடுறதுக்கும் உங்களுக்கு ஏராளமான நாட்கள் இருக்கு, ஏராளமான வருஷங்கள் இருக்கு. ஆனா இதை நீங்க வெறுமனே ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு வச்சீங்கன்னா அங்க என்ன இருக்கும், நீங்க வந்து முன்னால உட்கார்ந்து இருக்கிறவரு அவருடைய லீகசி, அது பிரசிடண்டா இருக்கலாம் அல்லது பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொள்ளாத ஒரு தத்துவத்திற்கு சொந்தக்காரர்களின் வாரிசுகள் நீங்க 3/4 நூற்றாண்டு ஆன பிறகு இந்தியாவில் இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னு வரும். எனவேதான் அவங்க வளர்ச்சி அது இதுலாம் பேசுறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் நீங்க கட்டப்பொம்மனை பார்த்தீங்கன்னா, கட்டப்பொம்மன் நினைவு கூறப்படும் போதெல்லாம் எட்டப்பன் நினைவு கூறப்படுவார், விடுதலை போராட்டம் நினைவு கூறப்படும் போதெல்லாம் விடுதலை போராட்ட காலத்தில் ஒதுங்கி இருந்தவர்கள் யார் என்பவர்களும் நினைவு கூறப்படுவார்கள். எனவே அது அவங்களுக்கு எப்போதுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட். நம்ம ராமசாமி ஐயப்பன் கூட சொன்னார், அதாவது நான் நான்வெஜ் சாப்பிட்றேங்கிறதுக்காக எல்லா நேரமும் நான் கழுத்துல எலும்பு கட்டிக்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா யாரையாவது நான் ஏமாத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வந்து எலும்பை கட்டி போட்டுக்கிட்டு நான் வந்து நான் வெஜிடேரியன் சொல்ல வேண்டியிருக்கும். ப்ராப்ளம் என்னன்னா, அப்படி ஒரு நிர்பந்தம் இவருக்கு இருப்பதால் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மாதிரிலாம் சொல்லுவார். வேலுநாச்சியார்னா நான் தமிழில் ட்வீட்டு போடுறேன், அவருக்கு யாராவது அண்ணாமலை எழுதி கொடுத்தாருன்னா அண்ணாமலை எழுதி கொடுக்குறத ட்வீட் போடுவார், ஹச்ராஜா எழுதி கொடுத்தா ஹச்ராஜா எழுதுறத ட்வீட் போடுவார், இல்லைன்னா வேலுநாச்சியாரை அல்லது வந்து மருதிருவரை அல்லது வந்து வாவுசியை அல்லது வந்து பாரதியை நீங்க வந்து நிராகரிக்க, என்னங்க அழகியல் அம்சத்தின் காரணமாக நீங்க விடுதலை போராட்ட வீரர்களை நீங்க வந்து நிராகரிச்சிருவீங்களா? அதைத்தான் நீங்க யாராவது இருந்தா விடுதலை அடைந்ததனுடைய பொன் விழா ஆண்டை எப்படி கொண்டாடுவீங்க, விடுதலை அடைந்ததனுடைய வைர விழா ஆண்டை எப்படி கொண்டாடுவீங்க? பொதுவா ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, இந்த ஆண்டு அதாவது இந்தியா அட் 74 என்பதற்கும் இந்தியா அட் 80 என்பதற்கும் இந்தியா அட் 75 என்பதற்கும் வித்தியாசமே கிடையாதா? 51 நீங்க பெருசா கொண்டாடி இருக்க மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க, 50 கொண்டாடுவீங்க, ஏன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அப்போ இந்த ஆண்டினுடைய கான்செப்டாவே உங்களுக்கு எது இருந்திருக்கணும், விடுதலை போரில் நாம் சாதித்த விஷயங்கள் தான் இதுல இருந்திருக்கணும். நீங்க தேசபக்தியை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்க எல்லாத்துக்குமே அதுதாங்க அடிப்படை. பட் அந்த விஷயத்தை நிராகரிப்பதற்காகத்தான் நீங்க மீதி எல்லாத்தையும் இங்க முன்வைக்கிறீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து வேற ஏதாவது ஒண்ண வந்து ஒரு 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 சிற்பத்தை கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்க அதை ஏத்துக்கிட்டு போயிருந்திருப்பாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஊர்தி அதனுடைய கான்செப்டுக்காக அழகியலுக்காக அது நிராகரிக்கப்பட்டது என்று சொல்லவே மாட்டேன். அது நேதாஜி இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது வாவுசி இருக்கிறதா இருக்கட்டும் அல்லது வேலுநாச்சியாரா இருக்கட்டும் அல்லது பாரதியா இருக்கட்டும் அல்லது வாவுசியா இருக்கட்டும், இவர்களுக்காகத்தான் மற்ற காரணங்கள் சொல்லி நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய லீகசி அது. இது வரும்போதே இதற்கு எதிரானவர்கள் இவர்களே என்கிற பிரச்சனை வரும் என்கிற காரணத்தினால் அதை மூடுவதற்காக முயற்சித்தார்கள். ஆனா எப்போதுமே அவங்க சொல்ற மாதிரி ரெண்டு சின்ன பையங்க ஒரு வேடிக்கை சொன்னா அதன் 10 பேர் பார்த்துட்டு போயிருப்பான், அது எங்களைத்தான் சொல்றான்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தா உலகம் முழுவதும் மாறுறது மாதிரி, இன்னைக்கு வாவுசி தெரியாதவரோ இருந்தாலோ, பாரதி தெரியாதவர் இருந்தாலோ, மருதிரிவர் தெரியாதவர் இருந்தாலோ, அல்லது விடுதலை போராட்டம்னு எதை நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல, அதனால கம்யூனிஸ்ட் கலந்துகளைன்னு சொன்னாரு. சுதந்திர போராட்ட காலத்தில் வாலிபர்களாக இருந்த எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் பின்னாளில் பொதுச் செயலாளரானவர்கள் தொலை சுர்ஜித், 8 வருஷம் ஜெயில இருந்தார் விடுதலை போராட்ட காலத்துல. லண்டன் தோட் சிங்னு பிரிட்டிஷ்காரனுக்கு முன்னால அவர் மன்னிப்பெல்லாம் எழுதி கொடுக்கல சார், உன் பேர் என்னன்னு கேட்கும்போது என் பேர் லண்டன் தோட் சிங் சொன்னார், லண்டனை உடைக்க வந்த சிங்கம் என்று சொன்னார். அந்த கற்றனை செய்கிற தைரியம் இருந்தவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள். இஎம்எஸ் நம்புதிரிபால், தோழர் நல்லக்கண்ணு பேரை சொல்லிட்டார், தோழர் சங்கரையா பேரை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் 99 வயசு, இப்போ 100வது வயசு நடந்துட்டு இருக்கு. 8 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 3 வருஷம் தலைமறை வாழ்க்கை. 99 வருஷத்துல 11 வருஷத்தை யோசிச்சு பாருங்க, 9 நாளில் 1 நாள், 9 வருடத்தில் 1 வருடம் ஜெயிலையோ தலைமறை வாழ்க்கையாவோ இருந்தாங்க.
இப்படி ஒரு பாரம்பரியத்தை எங்கேயாவது நீங்க சொல்லுங்களேன், ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட, இந்து மகா சார்பில் இருக்கிறவங்கிட்ட சொல்லுங்களேன். எனவே அந்த தார்மீக திமுறோடு தெம்போடு சொல்லுவேன், விடுதலை போராட்டத்தில் இவங்க ரிஜெக்ட் பண்ண அந்த காலத்துல இவங்க ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்று. இந்தியாவில் முதல் முதல் பூரண சுதந்திரம் என்பதை காங்கிரஸ் நிராகரித்தது, காந்திய நிராகரித்தார் ஆரம்பத்தில். நம்ம அப்படி சொன்ன காலத்துல மௌலானா ஹஸ்ரத் மொஹானி அப்படி தெம்போட சொன்னார், பூரண சுவராஜ்யம் என்பது முதல் கோரிக்கையாக 1921 காங்கிரஸ் இதில் வச்சிருந்தேன். எனவே இந்த பாரம்பரியத்தை பேசுவோம். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க 75வது ஆண்டு, இந்த ஆண்டுனா என்ன அது? மீரத் சதி வழக்கு தெரியுமா உங்களுக்கு? அது யாரையும் எந்த மசூதியையும் இடிக்கிறதுக்காக பண்ண சதி வழக்கு இல்லை சார். கான்பூர் சதி வழக்கு தெரியுமா? அது எந்த கோயில்லையும் வந்து ஏதாவது குண்டு வச்சுட்டு அடுத்தவங்க மேல இது பண்றதுக்காக பண்ணதில்லை. பெசாவர் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, இது அத்தனையும் கம்யூனிஸ்டுகள் மீது இவர்கள் ஆங்கிலேயர்களை தூக்கி எறிவதற்காக போட்டது. இத தெரியலைன்னா என்ன செய்யணும்னா இந்த அரசாங்கம் கேட்டுக்கணும். சரி, ஓகே ஓகே. இவங்க எல்லாம் யாருன்னு கேட்கணுமே தவிர கேட்கறத விட்டுட்டு எங்களை நிராகரிச்சுட்டு எவ்வளவு தைரியமா பேசுறாங்க. சரி, வாவுசி ரைட்டு நிராகரிக்கலாம், பாரதியை நிராகரிக்கலாம், வேலுநாச்சியார நிராகரிக்கலாம், ரெண்டு பேரும் வந்து பேசுறீங்களே, எப்படி பேசுறீங்க? இப்ப வாவுசினா நான் எதுக்காக சொல்றேன்னா, இப்ப நான் இந்த பெட்டி பாலிடிக்ஸ்க்குள்ளேயே போகல, இவங்களுக்கு தெரியுமா, வாவுசி அவங்க அப்பாவுக்கு எதிராக வாதாடி இருக்காரு. ஊழலுக்கு எதிராக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேஜிஸ்ட்ரேட்டு ரெண்டு பேரையும் தண்டிக்க வைத்தவர், அப்பாவுக்கு எதிராகவே நின்றார். ஒரு தலித்தை, ராமையா குடும்பன் என்கிற ஒரு தலித்தை தன் வீட்டில் வைத்து வளர்த்தவன், வெறும் சுதந்திர போராட்ட வீரர் மட்டும் இல்ல, தன்னுடைய மனைவியின் சரித்திரத்தை முதல் முதலில் எழுதிய தமிழர். அவருக்கு இடஒதுக்கீட்டு பிரிவுக்குள்ள அவர் வரமாட்டார், ஆனா சேலம் மாநாட்டுல இடஒதுக்கீட்டிற்காக வலுவான அவர் வைத்திருக்கக்கூடிய வாதங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க மனைவியை சமமாக அமைத்து அழைத்து கொண்டு வாக்கிங் போறதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமா இருக்கலாம், பஸ்ல கூட நான் சின்ன பிள்ளையா இருக்கையில கூட போக முடியாது. ஆனா பாரதியும் ரெண்டு பேரும் இதுக்கு பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்தவர். சோ எனவே விடுதலை போராட்டம் அதனுடைய லீகசி என்று வருகிற போது, அதனுடைய பாரம்பரியம் என்று வருகிற போது, அது எவ்வளவு செய்தியை சொல்லும்? மரச்செக்க இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அவர் இழுத்து அவரை வச்சு இழுத்தாங்க இல்ல மரச்செக்க, அதை கொண்டு போய் வச்சா ரொம்ப அசிங்கமா தோணும். நீங்க வேற ஏதாவது இப்ப சமீபத்தில் உருவாக்குற நல்ல மாடர்ன் ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒன்னை கொண்டு போய் வச்சீங்கன்னா ரொம்ப பலபலன்னு இருக்கும். ஆனா விடுதலை போராட்டத்து விடுதலை அடைந்ததனுடைய 75வது ஆண்டு என்கிற போது அந்த மரச்செக்கு என்னுடைய நம்முடைய முன்னோர்கள் இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுதந்திரத்திற்கு கொடுத்த விலையை என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் கடத்த முடியும். ஏன் இந்த இதை கொண்டு போறாங்கிற அந்த கேள்வியை வைப்பதன் மூலமாக தேசத்தின் மீது ஒரு எனவே அதுக்கான வாய்ப்பை கொடுக்க வேண்டும்.